ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். உங்கள் வீட்டு குக்கரில் விசில் வரவே இல்லையா? அப்போ இந்த டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடிய எல்லா டிப்ஸுமே உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, இன்றைக்கான டிப்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம சமைக்கும் போது வந்து அரிசி வந்து களைஞ்சி நம்ம வந்து சமைப்போம். இந்த அரிசி களையும் போது பார்த்திங்க அப்படின்னா, இந்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு தண்ணி நம்ம வந்து நல்லா வந்து அரிசியை பிளஞ்சி இப்படி தூர ஊற்றிடுவோம். இப்படி நம்ம ஊற்றும் போது நம்ம கையை வச்சு இப்படி அரிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று ரெண்டு அரிசி வந்து அப்படியே சிங்குக்குள்ளே விழுந்துருங்க. ஒவ்வொரு அரிசியும் வந்து விவசாயி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அறுவடை பண்ணி நமக்கு தராங்க. அதனால் ஒரு அரிசியை கூட நம்ம வந்து வேஸ்ட்டாக வந்து கீழே விட்டுறக்கூடாதுங்க. இப்போ நான் வந்து இந்த அரிசி வந்து நம்ம களையும் போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா, ஒரு அரிசி கூட சிங்குக்குள்ளே விழாதுங்க. நம்ம டீ அரிக்கிற அரிப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இப்படி தண்ணியை வடிவிக்கும் போது இந்த மாதிரி அரிப்பு வச்சு வடிச்சிங்க அப்படின்னா வந்து அரிசி வந்து அப்படியே அந்த வடிகட்டிலே விழுந்துக்கும். ஒரு அரிசி கூட நமக்கு வந்து வேஸ்ட்டாக சிங்குக்குள்ளே போகவே செய்யாதுங்க. இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு வந்து, நம்ம வந்து குக்கரில் சமைக்கும் போது சில டைமில் வந்து விசில் வந்து வரவே வராது. நம்ம குக்கருக்குள்ளே ஊற்றிருக்க தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வெளியில் வந்துருங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து அந்த விசில் போட இடத்துல வந்து ஏதாச்சும் வந்து அடைச்சிருக்கும். இப்போ நம்ம சாப்பாடு எதுவும் பொங்குறோம் அப்படின்னா ஒரு சாதம் கூட அதில் போய் அடைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து விசில் வந்து வராது. பருப்பெல்லாம் வேக வைக்கும் போது கண்டிப்பாக வந்து ஒன்று ரெண்டு வந்து அது அடைச்சிக்கும். அப்படி இருந்துச்சுது அப்படின்னா வந்து விசில் வந்து வராது. இப்போ ஒரு ஊசியில் வந்து நான் நூலை கோர்த்துருக்கிறேன். இப்படி கோர்த்துட்டு அந்த ஹோல் சின்ன சின்ன ஹோலாக இருக்குல்ல, அதுக்குள்ளோடி வந்து இந்த ஊசியை கொடுத்துட்டு இந்த நூலை வச்சு இப்படி ஆட்டி எடுத்தீங்க அப்படின்னா வந்து அதுக்குள்ளே வந்து ஏதாச்சும் அடப்பு எதுவும் இருந்துச்சுது அப்படின்னா வந்து அது வந்து வெளியில் வந்துடுங்க. இந்த மாதிரி நாங்க சுற்றி சுற்றி அந்த ஹோட்டேக்கில் ஃபுல்லாக நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா அடப்பு எதுவும் இருந்தாலுமே அது வந்து வெளியில் வந்துடும். இந்த டிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நூலை வச்சு ஆட்டும் போது அது கீழேயும் மேலேயும் நம்ம வந்து இப்படி ஆட்டும் போது ஒரு சின்ன சின்ன துகள்கள் உள்ளே இருந்தால் கூட வெளியில் வந்துடும். பாருங்கள், நான் இந்த சைடு எல்லா பக்கமே நான் சுற்றி சுற்றி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி அதேமாரி அந்த விசில் போடுற இடத்துலையும் இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து வச்சு கையை வச்சு இப்படி நூலை பிடிச்சி ஆட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிலிருந்து அடைப்பு எல்லாமே வெளியில் வந்துடும். இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சமைச்சு பாருங்கள், உங்கள் விசில் வந்து நல்லாவே வருங்க உங்கள் குக்கரில் இருந்து. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு வந்து, நம்ம வந்து சிங்குக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு இந்த கழிவெல்லாம் போட்டோம் அப்படின்னா உள்ளே போய் அடைச்சிக்குங்க. அது வந்து அப்படியே அந்த உள்ளேயே போயிடும். உள்ளேயே போயிருச்சுன்னா நமக்கு வந்து தண்ணி வந்து போகவே செய்யாது. அதுக்கப்புறம் தண்ணி போகலை அப்படின்னா வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டியூப்பெல்லாம் எடுத்து கலட்டி அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அதை சரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஒரு அருமையான டிப்பு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஸ்க்ரப்பர் எடுத்துருக்கேங்க. ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு அந்த ஹோல் ஹோலாக இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து இந்த ஸ்க்ரப்பரை இப்படி போட்டு வச்சுருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கழிவோ இல்லை பாத்திரம் தேய்க்கும் போது ஒன்று ரெண்டு கழிவு எது இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த ஸ்க்ரப்பர்லேயே வந்து அது தங்கிக்கும், நமக்கு வந்து உள்ளே வந்து போகாது. நீங்கள் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு கூட லாஸ்ட்டு வந்து இப்படி ஸ்க்ரப்பரை எடுத்தீங்க அப்படின்னா அந்த கழிவு ஃபுல்லாக வந்து அந்த ஸ்க்ரப்பர்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பரில் இருக்கிற அந்த கழிவு ஃபுல்லாக டஸ்ட்பினில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரப்பரை கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, நமக்கு அடைப்பே வராது. இந்த டிப்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி வேஸ்ட்டான கழிவுலாம் போய் அடைச்சிக்கிட்டு அப்படின்னா வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு வந்து, நம்ம பிளாஸ்க்லாம் வச்சுருப்போங்க, ஒரு ரெண்டு மூணு மாதம் நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா வந்து அதில் இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும். நம்ம வந்து காஃபி பால் இதெல்லாம் வந்து ஊற்றி வைப்போம். அதனால் நம்ம வந்து இப்போ எங்கேயாச்சும் போகிறோம் எடுத்துக்கல அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது அதை ஓப்பன் பண்ணும்போது அப்படியே அந்த பால் ஸ்மெல்லும் காஃபி டீ ஸ்மெல்லுமாக வரும். நமக்கு வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்க அப்படின்னா வந்து பிளாஸ்க் யூஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு நாலு ஏலக்காவை பிளாஸ்கில் போட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எப்போ திறந்து பட்டாலும் பார்த்தா அதில் வந்து நமக்கு நல்ல ஒரு ஏலக்காய் ஸ்மெல் வருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு வந்து, நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் டானிக்கு கொடுப்போங்க இந்த மெஷரிங் கப்பில். இதில் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து 5 மில்லி கொடுக்குறோம் அப்படின்னா அதில் பாதி தான் வந்து குழந்தைங்களுக்கு போய் சேரும். மித்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த மூடியிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கோம். நான் இப்போ ஊற்றி காட்டுறேன் பாருங்கள், நான் இதில் வந்து 5 ml ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ கொடுத்துட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த மெஷரிங் கப்பில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இப்போ நான் கொடுத்துட்டேன் பாருங்கள், அப்படியே ஒட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், பாதி டானிக்கு அதிலேயே தான் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு அருமையான டிப்பு நம்ம பார்க்கலாம்.
இந்த மெசரிங் கப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி தண்ணியில் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி எடுத்திருக்கேன், நல்லா இதை வந்து தூர ஊற்றிடுங்க. நல்லா மூடி ஃபுல்லாக வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூர ஊற்றிடுங்க. தூர ஊற்றிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் டானிக்கை ஊற்றி பாருங்கள். நீங்கள் வந்து டானிக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூடியை பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட ஒட்டியிருக்காதுங்க. நம்ம டானிக்கை கொடுக்கும்போது ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி வந்து அந்த மெசரிங் கப்பை வந்து நல்லா தண்ணியில் வந்து நனைச்சிட்டு அதை லைட்டாக நீங்கள் தண்ணி ஊற்றி அலசி தூர ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டானிக்கை ஊற்றி கொடுத்து பாருங்கள். அதில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டிக்கிட்டு இருக்காதுங்க. நம்ம காசு கொடுத்து வாங்குறத வந்து பாதியை வந்து இப்படி வேஸ்ட் ஆகணும்னு தேவையே இல்லை. இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு வந்து நம்ம இந்த கேரட்லாம் துருவுற இந்த துருவி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இதோட பிளேடு வந்து மங்கி போயிடும். இதுக்கு வந்து ஒரு அருமையான டிப்பு நம்ம பார்க்கலாம். நான் சொல்கிற இந்த டிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட இந்த கேரட் துருவி வந்து நல்லாவே ஷார்ப்பாயிருங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கேரட் துருவினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக துருவிடுவீங்க. நமக்கு டைமும் பார்த்தீங்கன்னா நல்லா சேவ் ஆகும். இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து அலுமினிய பாயில் தாங்க எடுத்துருக்கிறேன். இதை வந்து எடுத்துகிட்டு கையில் வச்சு இப்படி ஒரு பால் மாதிரி உருட்டிக்கலாம். இப்படி பால் மாதிரி உருட்டிட்டு இந்த பிளேடில் வச்சு நம்ம வந்து இப்படி நல்லா வந்து கீழேருந்து மேலே நம்ம வந்து இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஷார்ப் ஆயிரும். இப்போ வந்து நம்ம வந்து வெறும் தரையில் வச்சு இப்படி வந்து தேய்க்காண்டா, ஏன்னா அது வந்து துகள் மாதிரி விழும். அது வந்து துகள் மாதிரி விழுந்துச்சுது அப்படின்னா வந்து சாப்பாட்டில் எதுலேயும் பட்டுரும். அதனால் ஒரு பேப்பரை கீழே போட்டுக்கோங்க. இப்படி பேப்பரை போட்டுட்டு நம்ம துருவும் போது அந்த பேப்பரை தூக்கி அப்படியே வந்து டஸ்ட்பினில் வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ நீங்கள் வந்து கீழேருந்து மேலே நிற்கி இப்படி வந்து இதை வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம பிளேடு வந்து நல்லா ஷார்ப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கேரட்டெல்லாம் துருவி பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லாவே துருவுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் துருவிட்டேன். இதை வந்து நான் கையில் வந்து விரலால் நான் தொட்டு உங்ககிட்ட காட்டுறேன். நிறையா வந்து இப்படி கொட்டியிருக்கோங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பேப்பரை போட்டுட்டு இந்த அலுமினிய பாயில் வச்சு இப்படி துருவி விடுங்க. உங்களுக்கு வந்து நல்லா ஷார்ப்பாயிரும். இப்போ இந்த பேப்பரை வந்து நான் வந்து டஸ்ட்பினில் தூக்கி போட்டிருந்தேன். கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தா எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.